வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாலிகா மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரானடா வெர்சஸ் ரியல் மேட்ரிட், ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரியல் மேட்ரிட்டுக்கு ரொம்பவும் முக்கியமான மேட்ச்சு. லாலிகாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அத்லெட்டிக்கோ மேட்ரிட் இருக்காங்க, ரெண்டாவது பார்சிலோனா இருக்காங்க, மூணாவது தான் ரியல் மேட்ரிட் இருக்காங்க. ஸோ 35 மேட்ச் விளாண்டுருக்காங்க, மற்றெல்லாம் 36 மேட்ச் விளாண்டு 5 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க அத்லெட்டிக்கோ மேட்ரிட். பார்சிலோனா 1 பாயிண்டில் தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ மேட்ச் வந்து கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் கிரவுண்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் ஹோம் கிரவுண்டு, ரியல் மேட்ரிட்க்கு ஹோம் கிரவுண்டு கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன மைனஸ், ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த மேட்ச் வந்து ரியல் மேட்ரிட் வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்து ஆடுவாங்க, அதுவும் நல்லாவே ஆடக்கூடிய டீம் தான் ரியல் மேட்ரிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன் அப்படின்னு டெலகிராமில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் அப்படின்னு சர்ச் பண்ணால் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளோட சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு நானும் என்னோடய எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுக்கான ஷெடியூலு எல்லாமே கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக டீம் கொடுத்துருவேன், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நேற்றுக்கு ஃபுட்பால் வெற்றி பெற்ற எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் இருக்குது, அதனால் நீங்கள் தாராளமாக என்னை நம்பி ஜாயின் பண்ணலாம். அது எந்த ஆப்பில் ப்ளே பண்ண சொல்கிறனோ அதில் மட்டும் விளாடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தானே எதுவும் ப்ளே பண்ணாமல் கரெக்டாக ப்ளே பண்ணோமா, ஒரு கரெக்டாக ஒரு கொஞ்சம் காசு எடுத்தோமா அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி ஆடாதீங்க. 24 மணி நேரமும் டெலகிராம்லையும் இதுலேயுமே அடிக்ட் ஆகியும் இருக்காதிங்க, அது ரொம்பவே கெட்ட இது. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட்க்கு வந்து ரொம்பவும் முக்கியமான மேட்ச், பயங்கரமாக டஃப் கொடுத்தாடுவாங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் மேட்ரிட் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால் 7 பிளேயர் வந்து ரியல் மேட்ரிட்லேருந்து எடுத்திருக்கேன், 4 பிளேயர் தான் ஆப்போசிட் டீம்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து ரியல் மேட்ரிட்டை ஃபோக்கஸ் பண்ணாலே இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு வின் பண்ணிடலாம். ஆப்போசிட் டீம் கோல் கீப்பரை தான் நம்ம எடுத்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் கோர்டியாஸை நம்ம எடுக்கலை, எஸ்காண்டில் கோல் கீப்பர் தான் எடுத்துக்கிறோம் ஆப்போசிட்டில். இவர் தான் இன்றைக்கி ஆடுறாருன்றிருக்காங்க, ஆனால் வந்து 3% தான் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்டாக சில்வா தான் ஆடுவார், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்காண்டில் தான் ஆடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் 3 டிஃபெண்டரு ரியல் மேட்ரிட்லேருந்து ஜம்மோடு கவர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்செலோ, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நேச்சோ, அந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான டிஃபெண்டர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், ஆனால் நல்லா டிஃபெண்ட் பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா மிலிட்டோ, ஸோ இவரும் நல்ல ஒரு டிஃபெண்டர், நல்லா ரீசன்ட் டைமில் நல்லா ரியல் மேட்ரிட் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா தான் டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 டிஃபெண்டர் தான் கவர் பண்ணியிருக்கோம், 4 டிஃபெண்டர் கவர் பண்ணால் கிளீன்ஷீட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 4 டிஃபெண்டர் கவர் பண்ணுறது உங்களோட விருப்பம், நம்ம 3 டிஃபெண்டர் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் ரியல் மேட்ரிட்டில் இருந்து 3 மிட்ஃபீல்டர் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஐயோ அப்படிங்கிற மாதிரி மிட்ஃபீல்டர் தான், கண்டிப்பாக எல்லா டீம்லேயுமே இந்த 3 டிஃபெண்டருமே இருப்பாங்க, என்ன பொறுத்து மிட்ஃபீல்டர் இருப்பாங்க. மேட்டிக்கு, அடுத்து டானிக் ரோஸு, அடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீரோ, எல்லாருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் நண்பா. நல்ல ரியல் மேட்ரிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபுட்பால்லேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் டானிக் ரோஸ், அவங்க அந்த மேட்ரிட், இவங்க எல்லாருமே வேர்ல்டு கப்பு ஃபைனல் ஆன டீமு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மிட்ஃபீல்டராக ட்ரை பண்ணுவாங்க, கிரெடிட்ஸும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாது நமக்கு, அதனால் நம்ம வந்து தாராளமாக இந்த 3 மிட்ஃபீல்டர் எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீமில் வந்து ஒரு 2 மிட்ஃபீல்டர் எடுத்துங்க, மெச்சிஸும், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோனாலஸ். ஸோ இந்த 2 மிட்ஃபீல்டர் வந்து நம்ம வந்து ஆப்போசிட் டைம்லேருந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே எஸ்எல்ல கேப்டனாக போடக்கூடிய ஒரே ஸ்ட்ரைக்கர் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபார்வர்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்சமாவை தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆப்போசிட் டீமில் வந்து நம்ம வந்து மொலினாவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் வந்து அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பெர்சன்டேஜும் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அவர் வந்து ஃபுல் டைம் ஆடுறாரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவரை வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து தாராளமாக அவரே ட்ரை பண்ணலாம்.
ஸோ மோஸ்ட்டாக பென்சமாவை வந்து 100 பேர் சொன்ன மாதிரி ட்ரீம் லெவல் விளாட்றாங்கன்னா ஒரு 80% பேர் வந்து அவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு முக்கியமான பிளேயர். அதுக்கப்புறம் கிராஸ், டோனி கிராஸ் அவரும் அதே மாதிரி தான். எல்லாருமே எஸ்எல்ல வந்து அவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீமை சேவ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பென்சமாவுக்கு தான் எல்லாருமே மோஸ்ட்டாக கேப்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சமாவை தான் மோஸ்ட்டாக எல்லாருமே கேப்டனாகவும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அவர் முக்கியமான பிளேயரு. எப்படியாச்சும் முட்டி கோலுக்குள்ளே தள்ளி விட்டுருவாரு. முட்டுறதுல தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி பயங்கரமாக முட்டி கோல் அடிப்பார். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்டாக எல்லாருமே கேப்டனாக எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் அவரை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எஸ்எல்ல இவர் வந்து கேப்டன் ஃபெயிலியர் ஆனாலும், அதாவது அவர் கோல் எதுவுமே அடிக்கலைனாலும் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆப்போனண்ட் எல்லாருமே இவரை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கிராஸை தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிறவங்க வந்து இவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவரை தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா கேப்டனாகவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வைஸ் கேப்டன் அப்படின்னு வந்தாலே கிராஸ் தான் வருவார் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் வைஸ் கேப்டன் வந்து டானி கிராஸை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேசிமிரோவையும் ஒரு சில பேர் வந்து ஜிஎல்ல ட்ரை பண்ணுவாங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக. அது வந்து அந்த அளவுக்கு ஜிஎல் போடுற அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப இது கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஜிஎல் போட போகிறதில்ல, எஸ்எல் மட்டும்தான். ஸோ கேசிமிரோ வந்து ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க கேசிமிரோவை அட்லீஸ்ட் ஒரு வைஸ் கேப்டன் எதாவது ட்ரை பண்ணிக்கோங்க. திடீர்னு அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான். மோஸ்ட்டாக பென்சமா டானி கிராஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க, அதை சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீமை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ முக்கியமாக ரியல் மேட்ரிட் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல தான் நம்ம டீம் எடுத்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிட்டால் நம்மளும் வின் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி தான் டீம் செட் பண்ணியிருக்கேன். 3 டிஃபெண்டர் வந்து ரியல் மேட்ரிட்லேருந்து கவர் பண்ணியிருக்கேன், 3 மிட்ஃபீல்டர் கவர் பண்ணியிருக்கேன், 1 ஃபார்வர்ட் பிளேயர் கவர் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் டீமில் வந்து கோல் கீப்பர் வந்து கவர் பண்ணியிருக்கேன், அப்புறம் 2 மிட்ஃபீல்டர் 1 ஃபார்வர்ட் பிளேயர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து டானி கிராஸுக்கு வைஸ் கேப்டன், கேப்டன் வந்து பென்சமா. ஒருவேளை உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற நம்பராக இருந்தால் நீங்கள் வந்து பென்சமாவை வைஸ் கேப்டனையும் டானி கிராஸை வந்து கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ஜிஏலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் கேசிமிரோவை. ஸோ மற்றபடி நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணாலே போதும் டீமை. கண்டிப்பாக ஓரளவுக்கு வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நமக்கு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்மளோட மறக்காமல் நீங்கள் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நமக்கு இன்னமும் கொடுத்துட்ருங்க. ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.